मैडम मैडम प्लीज मैडम मैडम நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம் நீ எதுக்கு அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க ஐயோ மா ப்ளீஸ் மா நம்ம எழுந்ததெல்லாம் போதும் கொஞ்சம் அமைதியா இரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மேடம் ப்ளீஸ் மேடம் அம்மா பார்க்க வந்தது தப்புதான் இனிமே இங்க வர மாட்டாங்க இனிமே இந்த தப்பு நடக்காது ப்ளீஸ் इंगले मनचिरिंग अंगले बीट कान पियो चिरिंग उंगा अम्मा वक नेरो सरील इधक मेल उर वार्त पेस नालो इन्नी किदा अवलोड कड़ेसी ना आधा मटन न सोलेडर यु प्लीज मैडम अंगले मनचिरिंग मन्ने के रतकला न क टाइम मिल इप्पो दिक्कत तोड़ने लग, आदत्ता सुल्लवे। सूरी, हाँ, इंद करवीया युर्त टपो, अवला पाताले विरपार के। ओके मैडम, मैडम, वांगे, माँ, वांगन सोल रहा ला। ए मलर குடும்பத்தோட வாழணும்னு நினைக்கிறது எப்பவும் முடியாது. அண்ணா, குடும்பத்துல இருக்கிறவங்க வாழணும்னா நீ ஒழுங்கா இருக்கணும். இது ஒவ்வொரு செகண்டும் உன் மனசுல நீ ஏத்திக்கணும். இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. கமுதாவ மிரட்டறதியோ மலரி அவளையும் பார்க்க விடாம செய்யறதோ வேலை இல்ல நான் அதுக்கு இங்க வரல நான் வந்தது தமிழுக்காக அவரோட மனசுல இடம் பிடிக்கணும் அவரோட வாழணும் கடைசி வரைக்கும் வாழணும் எந்த லவ் என்னங்க இழுத்துட்டு வந்துச்சோ அதுக்காக ட்ரை பண்ணனும் மத்ததெல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ஹலோ ஹலோ தமிழ் மேடம் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனும் மறந்தே போயிட்டேன் ரெண்டு நிமிஷம் ஏதாவது பேசுங்க அப்போ அது ஞாபகம் வரதான்னு பாப்போம் இல்லனா வெச்சிரலாம் நீங்க பிஸியா இருக்கீங்கனா வெச்சிரலாம் இல்ல மேடம் சொல்லுங்க தமிழ் எங்க இருக்கீங்க அது நான் இங்க ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல இருக்கேன் ஓ அப்போ கொஞ்சம் பிஸியா தான் இருக்கீங்க அப்படிலாம் இல்ல மேடம் சரி मॉर्निंग என்ன சாப்பிட்டீங்க இட்லி தான் நீங்க நான் சப்பாத்தி ஆ இப்போதான் ஞாபகம் வருது நான் போன மாசம் ஒரு படம் பார்த்தேன் இது என் फ्रेंड्स யாரோ அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இதேதோ டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ ஒரு क्वेश्चन ரைஸ் ஆச்சு அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல அத உங்ககிட்ட கேட்டாதா சரியா இருக்கும்னு தோணுச்சு அப்பவே ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன் மறந்துட்டேன் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் மறந்துட்டேன் இப்போ திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சு என்ன மேடம் கதைய லைட்டா சொல்லிடுறேன் ஹீரோ ஒரு பொண்ண லவ் பண்றான் அவளுக்கு அவன் மேல பெரிய லவ் இல்ல
இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ ஒரு வைரத்து மேல ஆசைப்படுற. அவளுக்காக அவ அந்த வைரத்தை தேடி அட்வென்ச்சர் டிராவல் போலான்னு போறான். பல பிரச்சனை, பல போராட்டம், பல எதிரிங்கன்னு இது எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியா அந்த வைரம் கிடைச்சிருச்சு. அவனுக்கு வைரம் கிடைக்குதுல்ல, அதுக்கு ஒரு தேவதை உதவி செய்வாங்க. அந்த தேவதை அவனை காதலிக்கிறதா சொல்லுது. அதுக்கு அவன், நான் இவ்வளோ பண்ணதே ஒருத்திக்காக தான், அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு பதில் சொல்றான். அந்த தேவதைக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவனே புரிஞ்சுக்கணும்னு வைரம் கிடைச்சத பத்தி காதலிக்கிட்ட சொல்லுன்னு அனுப்புது. இவன் போய் அவகிட்ட சொல்றான். அவளுக்கு பெரிய சந்தோஷம், பெருமை. ஆனா இவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு காதல் எதுவும் அங்க கிடைக்கல. வைரத்தை எடுத்துக்கிட்டு வந்தாதான் உன்னை பாக்குறதுக்கு மாடியில இருந்து கீழே வருவேன்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்பதான் இவனுக்கு உண்மை தெரியுது. அவளுக்கு அவன் மேல காதல் இல்ல, வைரத்து மேலதான் காதல்னு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படத்துல 2.5 மணி நேரமும் அவன் காதலுக்காகவே அலைஞ்சு அலைஞ்சு எல்லாத்தையும் அடையறான். ஆனா காதலை அடையல. நல்ல வேளை அவனை ஒரு தேவதை லவ் பண்ணதுனால அவன் தப்பிச்சிட்டான். நல்ல கதைங்க. விஷயம் கரெக்ட் தானே? ஆமா, அதான் நம்ம ஊர் படத்துலயே வந்துருச்சு. நம்ம லவ் பண்ற பொண்ணை விட நம்மள லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சுபமா இருக்கும்ட்டு. அது ஓகே தமிழ். இந்த படத்துல என்னன்னா, ரெண்டு பேருமே லவ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்போ நீங்க உங்க வைஃப் மேல பெரிய லவ் வச்சிருக்கீங்க, அவங்களும் அது மாதிரியே இருக்கணும்ல? அவங்க ஒரு வேளை எரிஞ்சு விழுந்து உங்களை புரிஞ்சுக்காம டெய்லி டார்ச்சர் பண்ணா லைஃப் நல்லாவா இருக்கும்? அதுக்காக தான் சொல்ல வந்தேன். நீங்களும் உங்க வைஃபும் ரொம்ப டீப்பா இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி உங்க ரியாக்ஷனை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டு பேருக்குமே லவ் இருக்கணும் இல்ல தமிழ்? கண்டிப்பா. இன்னொரு விஷயம், எனக்கு அந்த படத்துலயே ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கடைசியா வர அந்த தேவதை தான். அது அந்த ஹீரோவை அவ்வளோ லவ் பண்ணும். சரி தமிழ், நான் ஈவினிங் கூப்பிடுறேன், வச்சிருட்டுமா? தமிழ் மனசை ரொம்ப டச் பண்ணிட்டேன், ஹாப்பியா இருக்கு.
வாசக்தி பெரியவனே பிசி போல என்னடா என்ன இந்த பக்கம் அப்படியே பக்கத்துல குமாரோட டெக்ஸ்டைலுக்கு போனேன் அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரசோ அதெல்லாம் ஒண்ணுவானே நீ வேலைய பாரு நான் அப்படியே நின்னு பாத்துட்டு போயிடுறேன் சரி சரி டேய் வந்தது வந்துட்ட ஒரு சுத்து சுத்து நீ வேறண்ணா இதெல்லாம் எனக்கு வராது முடியாது டேய் மணி மாஸ்டர் கூட அண்ணா என்னண்ணா நீ செருப்பு மட்டும் கட்டிடுறா வராதுன்னு சொன்னா கேக்குறியா எல்லாரும் முதல் நாளே கத்துக்கிறாங்க போக போக தான் பழகுறாங்க ஒரு நிமிஷம் தேங்க்ஸ் பிரதர் இன்னைக்கு உன் முதல் நாள் நினைச்சுக்கோ சுத்து பெரியவனே இப்படியா பாரு ஏய் யாரா அவன் எனக்கு தெரியலையே தெரியலையா ஐயா முறைச்ச நான் என்ன பண்ணுவேன் நானும் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஃப்ரெண்டா இருக்கும் ஃப்ரெண்டா தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே யார் அவன் தம்பி தம்பியா தம்பி மாதிரி மாஸ்டரே தத்து தானே ஆனா ரத்த உறவை விட பெரிய பாசம் ரெண்டு பேருக்கும் அண்ணன் கோட்ட தம்பி தாண்ட மாட்டாப்ல தம்பியை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாரு அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க தம்பி வேற இருக்கானா என்ன குணா யோசிக்கிற சாரிமா தூங்கிட்டியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிலாம் இல்லை டாட் சொல்லுங்க செக்அப் போயிருந்தம்மா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னார் அது உன்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் சூப்பர் குட் நியூஸ் டாட் வேற என்ன சொன்னார் வேற என்ன டயட்டுக்கு சாப்பிடணும் வாக்கிங் போகணும் ரெஸ்ட் எடுக்கணும் மெடிசன் எடுத்துக்கணும் இதுதான் சொன்னார் ரொம்ப நல்லது உங்களோட வில் பவர் தான் உங்களை பழைய இடத்து கொண்டு போய் சேர்த்திருக்கு சரி நீ எப்போ வரேன்னு சொல்லுமா இன்னும் பிரிஸ்க் ஆயிடும் ஒரு பத்து நாளில் வந்துடுறேன் ஏமா பத்து நாள் அங்கே என்னம்மா வேலை இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட முடியாதுல்ல என்னம்மா பிரியங்கா வாண்டி இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ வந்தால் ஹெல்ப்பாக இருக்கல டாட் ஏதோ சொல்லணும்னு சொல்லாதீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு நான் ஒரு பத்து நாள்ல வந்துடுறேன் நீங்க என்னை பத்தி கவலைப்படாம உங்களை பத்தியும் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படியே நீ உங்க அம்மா மாதிரி நான் சொல்ல வர்றதை விட்டுட்டு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுல ஒன்னும் தப்பு இல்லை ஆமா போடுங்க
சரி பிரியங்கா சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் டாட். இப்போதான் படுத்தேன். சரிம்மா நீ சீக்கிர வரப்பாரு. அதுதான் எனக்கு வேணும். ஓகே. அந்த டாபிக் தான் பேசியாச்சு டாட். போனை வைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அது ஒரு தடவை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? நீங்க என்ன மார்க்கெட்டிங்ல வர்க் பண்றீங்களா? இல்ல நான் தான் கார் லோன் அப்ளை பண்றேனா? அப்பா பாவம் இல்லையாம்மா. அப்பா சரின்னு தான் சொல்லுவேன். சரிங்க டாட். கடைசியா சொல்றேன், பத்து நாள்லாம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரம் வர்ற வழியை பார்க்கணும். ஓகே சரிங்க டாட். சரியா? சரி வச்சிட்டுமா? ம். ஏதாவது செய்யணும். சும்மா இருக்கக்கூடாது. என் மகளுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிட்டு இருக்கிறத விட கோழத்தனம் எதுவுமே இல்லை. எதையும் நல்லதாக மாற்ற ஏதாவது பண்ணி ஆகணும். ஆள்மாறாட்டம் எவ்வளோ பெரிய பாவம், அது என் கண்ணெதிரவே நடக்குது. அதுவும் என் மகளுக்கு. அவளோட வாழ்க்கை இப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்னால் பொறுத்துட்ருக்க முடியாது. அவள் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய சீமாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மூதேவிக்கு நான் பயப்பட மாட்டேன். அவளை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் என் குடும்பத்தையும் என்னோட சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரே வழி மாப்பிள்ளைக்கிட்ட அவளை பற்றி சொல்கிறது தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை விட்டால் வேற வாய்ப்பே இல்லை. அவள் முகத்திரையை கிழிக்கணும். ஒருவேளை இது அவளுக்கு தெரிஞ்சு மலர் ஏதாவது செஞ்சிட்டான்னா போதும். இதுக்கு மேல பயந்து ஒன்றும் ஆக போறதில்ல. நான் இந்த விஷயத்தை வெளியில சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ளை கிட்ட அதை சொல்லித்தான் ஆகணும், சொல்லியே ஆகணும். அப்பதான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல முடிவு கிடைக்கணும். காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆ வேணாத்த, இப்போதான் சாப்பிட்டேன். அத்தை என்னாச்சு? ஒரு விஷயம் சொல்லணும். ஆ சொல்லுங்க. இங்க இருக்கிறது மலர் இல்ல மாப்பிள்ள. எனக்கும் தெரியும் அத்தை, இது மலரே இல்ல. மலருக்கான எந்த நடவடிக்கையும் இப்ப பார்க்க முடியல. நானும் எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், விட்டு கொடுத்தும் பார்த்துட்டேன், புரிய வச்சும் பார்த்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்பெல்லாம் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி வெறுத்து போச்சு. நம்மளால் மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கு, அதில் இதுவும் ஒன்று முடிவு பண்ண. என்ன நானே தேத்துக்கிட்டேன். நீங்கள் தைரியமா இருங்க. கண்டதையும் நினச்சி உடம்பை கெடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள நான் அதை சொல்ல வரல. என்னத்தை இங்க இருக்கிறது? என்னடி பண்ற?
உண்மையாவே உண்மையிலே மலர் மா